ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வெள்ளி வில்லா நாயகன் மோகன் படத்தில் ஃபீமேல் லீடாக ஒருத்தவங்க மெயினாக ஆட் பண்ண போகிறாங்க. அவங்க யாருன்னு இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். அதை தொடர்ந்து ஹன்சிகா வந்து ஒரு புதிய படத்தில் ஆட் பண்ணுறதுக்கு கமிட் ஆகியிருக்காங்க. அது என்ன படம்னு இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். நம்ம வெள்ளி வில்லா நாயகன் மோகன் வந்து 80s 90s நிறைய படம் ஆட் பண்ணி ஹிட் கொடுத்துருப்பாரு. லாங் கேப்க்கு அப்புறம் திரும்ப ஒரு படம் ஆட் பண்ண போறாரு. அந்த படத்தை யார் டைரக்ஷன் பண்ண போறாங்கன்னா, விஜய் ஸ்ரீஜி அவர் தான் அந்த படத்தை டைரக்ஷன் பண்றாரு. இந்த படத்துக்கு ஏற்கனவே ஃபர்ஸ்ட் லுக்லாம் வெளியிட்டிருந்தாங்க, நல்லாவே இருந்துச்சு. பேர் என்ன வச்சிருந்தாங்கன்னா, ஹரா அப்படின்னு பேர் வச்சிருந்தாங்க. இந்த படத்தோட ஷூட்டிங்லாம் எப்போ இருந்து ஆரம்பிக்கிறதா முடிவு பண்ணியிருக்காங்கன்னா, மார்ச் மாதத்துலேருந்து ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதா முடிவு பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன இந்த படத்தை பற்றி தகவல் வெளியிட்டிருக்காங்கன்னா, இந்த படத்தில் ஃபீமேல் லீடாக முக்கியமான கதாபாத்திரத்தில் ஒருத்தங்க ஆட் பண்ண போகிறாங்களா, அவங்க யாருன்னா நடிகை குஷ்பு தான் இந்த படத்தில் ஆட் பண்ணுறதா தகவல் வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க ஏற்கனவே 1988 ஒரு தெலுங்கு படத்தில் ரெண்டு பேரும் சேர்ந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இப்போ தான் ஆட் பண்ணுறாங்க. ஆனால் தமிழ் படத்தில் ஒரு படத்தில் கூட ஆட் பண்ணதே இல்லை இப்போ வரைக்கும். இதை பற்றி அஃபீஷியலாக படக்குழுனர் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதை தொடர்ந்து ஹன்சிகா வந்து ஒரு புதிய படத்தில் கமிட் ஆகிருக்காங்க. அந்த படத்தை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஹன்சிகா வந்து பிஸியாக நிறைய படம் ஆட் பண்ணுறாங்க. அவங்களோட புதிய படத்தை யார் டைரக்ஷன் பண்ண போகிறாங்கன்னா, கூகுள் குட்டப்பாவை படத்தை டைரக்ஷன் பண்ண சபரி சரவணன் இவங்க ரெண்டு பேர் தான் இந்த புதிய படத்தை டைரக்ஷன் பண்ணுறதா தகவல் எழுதிட்டு இருக்காங்க. இந்த படத்தில் கேம்பியா ரோலாக விஜய் சேதுபதி வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை யார் ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்கன்னா, விஜய் சந்தர் அவர் தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போகிறாரு. அவர் தான் இந்த படத்தை ஃபஸ்ட்டு டைரக்ஷன் பண்ணுறதா எல்லா பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்துச்சு. ஆனால் அவர் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணல, ப்ரொடியூஸ் தான் பண்ண போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் சபரி மற்றும் சரவணன் அவங்க ரெண்டு பேரும் யாருன்னா, கேஎஸ் ரவிக்குமார் டைரக்டரோட அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் இவங்க ரெண்டு பேரும். இவங்க ரெண்டு பேரும் கூகுள் குட்டப்பா அதுக்கப்புறம் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ண போகிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த படமும் எப்படி இருக்க போதுன்னு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி சினிமா அப்டேட்ஸ்லாம் வேணாம், மறக்காமல் அழுத்தம் சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.